தென்காசின்ற ஊர்ல ஒரு பெரிய சிவில் கான்ட்ராக்டர் இருந்தான். அவன்தான் அந்த ஃபீல்ட்லயே ரொம்ப பெரிய கான்ட்ராக்டர். அதனால அந்த சுட்டு வட்டாரத்துல இருந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல அப்பாவி மக்கள் தயார் செஞ்ச செங்கல்களை ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு தயாரிச்சதுக்கு சரியான விலைய கொடுக்காம அந்த செங்கல்கள்லாம் நல்ல தரமானதா இருந்ததால அத ரொம்ப அதிக விலைக்கு வித்து செங்கல் தயாரிக்கிற ஏழை மக்களையும் மோசம் பண்ணி இன்னொரு பக்கம் பில்டிங் ஓனர்ஸையும் மோசம் பண்ணி லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் சம்பாதிச்சுட்டு இருந்தான். அப்போ இவ செய்யற மோசத்தை அந்த ஊர்ல இருந்த நரேஷ்னு ஒருத்தன் கவனிச்சான். அங்க இருந்த செங்கல் தயாரிக்கிறவங்க கிட்ட நரேஷ் இப்படி சொன்னான், இங்க பாருங்க அந்த கான்ட்ராக்டர் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியான விலையில நல்ல தரமான செங்கல்களை வாங்குறான், அதை ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறான். அதனால நம்ம அந்த செங்கல்களோட விலையை ஏத்தி கேட்கணும், இல்லனா செங்கல்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும். அப்பதான் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் இப்படி சொன்னான் நரேஷ். அதுல கொஞ்சம் பேர் இப்படி சமாதானம் படுத்தினாங்க. இப்ப அந்த கான்ட்ராக்டர் கிட்ட நமக்கு எதுக்குடா பிரச்சனை, ஒன்னும் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு வருதுல்ல அது போறோம், அவன் கூட பிரச்சனை நமக்கு எதுக்கு இப்படி சொன்னான். இப்படி யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் அவங்க உழைச்சி படுற கஷ்டம் அதை அந்த கான்ட்ராக்டர் பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சும் அமைதியா இருந்தாங்க. எப்பவும் போலவே லாரியில சரக்கு வாங்குறதுக்கு கான்ட்ராக்டர் வந்தான். அப்போ நரேஷ் சொன்னான், பாருங்க நீங்க எங்க கிட்ட 2 ரூபாய்க்கு செங்கல் வாங்கி அத 12 ரூபாய்க்கு விக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும், அதனால அதுல பாதியாவது எங்க செங்கலுக்கு கொடுங்க, இல்லனா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இப்படி நரேஷ் கேட்டதும் கான்ட்ராக்டருக்கு கோபம் வந்தது. என்னடா புதுசா பிரச்சனையை கலப்புறீங்க, நான் வாங்கலனா உங்க செங்கல்களை வாங்க ஆளே இல்ல, அது மழையிலயும் வெயிலையும் வீணாதான் போகும், போனா போதுன்னு 2 ரூபா கொடுக்கறேன், அதையும் ஏத்துன்னு சொன்னா ஒரு 1 ரூபாய் ஏத்துறேன், 6 ரூபாயெல்லாம் ஏற்றவே முடியாது. ஏன் செங்கல் உங்ககிட்ட வாங்கலனா எனக்கு செங்கலே கிடைக்காதா என்ன? சரிங்கய்யா, செங்கல் எங்கே கிடைக்குதோ அங்கேயே வாங்கிக்கோங்க, நாங்கள் 6 ரூபாய்க்கு கம்மி கொடுக்கவே மாட்டோம். இப்படி சொன்னதும் கான்ட்ராக்டருக்கும் நரேஷ்க்கும் வாக்குவாதம் அதிகமாக, கான்ட்ராக்டர் செங்கல் வேண்டான்ட்டு போயிட்டான். இதனால செஞ்சு வச்ச செங்கல்கள் எல்லாம் அங்கேயே இருந்தது. அதை பார்த்து கொஞ்சம் பேர் நரேஷை திட்டினாங்க, ஆனால் நிறைய பேர் நரேஷ் செஞ்சதுக்கு பாராட்டினாங்க. அப்போ நரேஷ் மனசுல நினைச்சான், நம்ம கஷ்டம் தீரணும்னா நம்மளோட நிலைமையை இந்த உலகத்துக்கு எப்படியாவது தெரிவிக்கணும், இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறணும், அப்பதான் நமக்கு நியாயம் கிடைக்கும். நரேஷ் ஒரு பெரிய யோசனையை பண்ணி அந்த செங்கல்களை வச்சு ஒரு ஊரை உருவாக்கினான். அதே செங்கல்களை வச்சு வண்டிகளை தயாரிச்சு அந்த ஊர்ல வளம் வந்தான். இதனால சோசியல் மீடியால இந்த விஷயம் பிரபலமாயிடுச்சு, எல்லாரோட கவனமும் அந்த செங்கல் ஊர் மேல வந்தது. எல்லாருக்கும் அந்த கான்ட்ராக்டர் ஏழை மக்களை எப்படி ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு இருந்தான்றது தெரிஞ்சுது. அப்போ ஒரு நல்ல கான்ட்ராக்டர் வந்து நரேஷ் கிட்ட இப்படி பேசினாரு, இங்க பாரு தம்பி, நீ பண்ண வேலையால உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் நல்லது நடந்தது, அந்த ஏமாத்து கான்ட்ராக்டர் எல்லாரோட வயித்துலயும் அடிச்சிருக்கான், நீ செஞ்ச இந்த வேலையால உன்னுடைய செங்கல் ஊர் மட்டும் அவன் செஞ்ச பாவ வேலைகளும் வெளியில வந்தது, அவன் மேல ஏமாத்து வேலைக்கு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ எனக்கும் வேலை வந்துருச்சு, இனிமே நீங்க தயாரிக்கிற செங்கலுக்கு 8 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். இப்படி சொன்னதும் அந்த செங்கல் தயாரிக்கிற ஊரோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அவசரப்பட்டு நரேஷ தப்பா பேசினவங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி செங்கல் தயாரிக்கிற ஊர்ல செங்கல் வியாபாரம் அமோகமா போச்சு. காட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நிறைய மீன் பிடிக்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்க நீர்நிலை ஏரிகள்ல மீனை பிடிச்சு வித்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எல்லாருக்கும் நிறைய மீன்கள் கிடைக்காது, அதனால எல்லாருமே வறுமையிலேயே இருந்தாங்க. அதுல தங்கையா அப்படிங்கிறவ மட்டும் ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான், ஏமா லக்ஷ்மி, இப்படி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த மீன் குஞ்சுகளையே புடிச்சு அது கொண்டு போய் விக்கிறதுனால என்ன லாபம், கொஞ்சம் தூரம் போய் பெரிய பெரிய மீன்களை புடிச்சுக்கிட்டு வந்து சந்தையில வித்தோன்னு வச்சுக்கோ, வாரத்துக்கு 4 கிடைச்சா போதும், சந்தோஷமா அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்துடலாம். நீ சொல்றது நல்லாதான் இருக்கு மாமா, ஆனா இது வரைக்கும் யாரும் அவ்வளவு தூரம் போய் பெரிய மீனையே பிடிக்கலையே, அதை எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சவங்களும் இல்ல, அப்படி இருக்கும்போது அது நீ எப்படி பிடிப்ப மாமா அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அதுக்கு தங்கையா பதில் சொன்னான், அடியே இந்த காலத்துல யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துதான் செய்யறமா, நடக்கிற எல்லா விஷயத்தையும் எதுவும் தெரியாதவன் எவனும் இல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மறுநாள் பெரிய மீன்கள் எங்கெங்க போகுது, எந்தெந்த சமயங்கள்ல எந்தெந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்னு நல்லா பார்த்து சாயந்தரம் வரைக்கும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு.
அப்ப அவரோட மனைவி, மாமா அந்த பெரிய பெரிய குழிகள்ல மீன்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சதா? ஆ தெரிஞ்சது. ஆனா மீன்களை இதுவரைக்கும் நான் பார்க்கல. ஒருவேளை ராத்திரி சமயத்துல தான் அதுங்க வெளியில வருமோ என்னவோ, பகல்ல வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே ஒரு கையில எற இன்னொரு கையில நீளமான தூண்டிலை எடுத்துக்கிட்டு அங்க போனாரு. எவ்வளவு நேரம் தூண்டில் போட்டாலும் ஒரு மீன் கூட அதுல மாட்டல. தூண்டில்ல போட்ட எற கூட அப்படியே இருந்தது. அப்ப தங்கையா நினைச்சாரு, அப்படினா இந்த மீன்கள் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன எற அது கண்ணுல தெரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய எறைய போடணும், பெருசா எதையாவது தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு மறுநாளே நல்ல பலமான மூங்கில் தூண்டில் எடுத்துட்டு வந்து அதுல பெரிய மீன் வாயில மாட்டுற மாதிரி முள்ள மாட்டி அதுல ஒரு கோழிய மாட்டி ஜாகிரதையா அந்த பொறிக்குள்ளார போட்டாரு. அப்போ கொஞ்ச நேரத்துல எல்லாம் மீன் மாட்டின மாதிரி இழுக்க ஆரம்பிச்சது. அப்ப தங்கையா நினைச்சாரு, அடடே மீன் மாட்டிடுச்சுடோ அப்படின்னு. தூண்டில மேல இழுக்கும் போது அது ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அப்போ தன்னோட சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி பலமா அதை வெளியில இழுக்கும் போது அதுல பெரிய மீன் மாட்டிருந்தது. அத பார்த்த தங்கையா, அம்மா கடல் தாயே எவ்வளவு பெரிய மீனை கொடுத்திருக்கம்மா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கடல் தாய வணங்கிட்டு அந்த பெரிய மீனை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தாரு. அத வித்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான பணம் அவருக்கு கிடைச்சது. அப்போ அந்த விஷயத்த தன்னோட சக தொழிலாளிகள் கிட்டயும் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பொறியில இருக்கிற மீன்களை பிடிக்கிற மாதிரி பேசி முடிவெடுத்தாங்க. ஒரு மாசத்துல 4 மீன்களை மட்டும்தான் ஒருத்தர் பிடிக்கணும்னு நிர்ணயம் பண்ணாங்க. அப்போ ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரு, அடே தங்கையோ, நீ மட்டும் இந்த சிக்கன் ஃபிஷிங்க கண்டுபிடிக்கலன்னு வெச்சுக்கோய, நாம எல்லாரும் பட்டினியும் பசியுமா இருக்க வேண்டியதுதான் இப்படின்னு எல்லார் முன்னாடியும் தங்கையாவ புகழ்ந்தாரு. இந்த விதமா மீன் பிடிக்கிறதுல புது விதத்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தி அவங்க வாழ்க்கையவே முன்னேற வச்சாரு தங்கையா. அதுக்கப்புறமா அந்த பகுதியில இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.